ஆழியாளம் வலதுபுற கால்வாய் திட்டத்தை ரத்து செய்ய கோரி சாராட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டத்திற்குட்பட்ட ஆழியாளம் வலதுபுற கால்வாய் திட்டத்தை ரத்து செய்ய கோரி விவசாயிகள் இன்று ஓசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் போராட்டக் குழு தலைவர் டி சிவையா தலைமையில் மனு வழங்கினார்கள். விவசாயிகள் வழங்கிய மனுவில் ஆழியாளம் கால்வாய் திட்டம் விவசாயிகள் விளைநிலங்களில் வழியாக செயல்படுத்தப்படுகிறது. இதனால் சுமார் 1000 மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் நிலங்களை இழந்து அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எனவே விவசாயிகள் ஆகிய நாங்கள் மேற்படி ஆழியாளம் கால்வாய் திட்டத்திற்கு நிலம் தர மாட்டோம். அதே போன்று ஆழியாளம் கால்வாய் திட்டத்தை மாற்று வழி பாதையில் விவசாய விளைநிலங்கள் பாதிக்காதவாறு செயல்படுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் ஆகிய நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என்றும் கால்வாய் திட்டம் 2013 நிலம் கையகப்படுத்தும் சட்டம் விதிமுறைகளுக்கு எதிராக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாயிகள் கூறும் மாற்று வழி பாதையில் திட்டத்தை செயல்படுத்தினால் அப்பகுதியில் உள்ள சுமார் 20 ஏரிகளுக்கு நீர்ப்பாசனம் கிடைக்கும். தற்பொழுது அரசு வெளியிட்டுள்ள வழிபாதையில் திட்டத்தை செயல்படுத்தினால் திட்டம் செயல்படுத்தப்படும் கிராம மக்களுக்கு எந்த ஒரு வித பலனும் இல்லை. முதல் பாதிக்கப்படும் விவசாயிகள் திட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே மேற்படி மறுப்புறையில் கூறியுள்ள காரணங்களினால் இந்த திட்டத்தை விவசாய விளைநிலங்கள் வழியாக செயல்படுத்த வேண்டும் என அந்த மனுவில் எழுதப்பட்டிருந்தது. குறிப்பாக கடந்த மாதம் மேலே கொடுக்கப்பட்டுள்ள திட்டத்தினை விவசாயிகளுக்கு செயல்படுத்த வேண்டும் என மனு வழங்கினோம். அதே போன்று இன்று சாராட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் கவனத்திற்கு தெரியப்படுத்தவும் என தெரிவித்தனர். இந்த நாள் வரைக்கும் விவசாயிகளான எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை என அதனைத் தொடர்ந்தும் இன்றும் இந்த மனுவினை ஓசூர் சாராட்சியர் அவர்களிடம் 50 மேற்பட்ட விவசாயிகள் மேலே குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் என சாராட்சியர் அவர்களிடம் வலியுறுத்தி மனு வழங்கினார். மனுவை பெற்றுக்கொண்ட சாராட்சியர் அவர்கள், உங்கள் மனுவினை தமிழக அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளோம். ஏற்கனவே தற்பொழுது இந்த மனுவும் அனுப்பி வைக்கிறோம். உங்கள் மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். அப்போது விவசாய வாழ்வாதாரத்திற்கான போராட்டக் குழு தலைவர் சி டிவையா, போராட்டக் குழு நிர்வாகி அனுமந்தப்பா, போராட்டக் குழு செயலாளர் ஜி முனிராஜ், போராட்டக் குழு பொருளாளர் முரளி, பிரபாகர் ரெட்டி, இளங்கோ, சரவணன், சின்ராஜ், வெங்கடசாமி, மாதேஷ், முனிராஜ், முரளி, குமரேசன், கிருஷ்ணமூர்த்தி, முனிராஜ், ராஜசேகர், ஆஞ்சி, பாக்யராஜ், தேவராஜ், அழகேசன், பெண்கள் உட்பட பலர் விவசாயிகள் கலந்து கொண்டார்கள். ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆழியாளம் வலகு கால்வாய்ப்புற திட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் விவசாய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் திரு ஸ்டாலின் பாபு அவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட 3 வருடமாக நாங்கள் போராடி வருகிறோம். இந்த ஆழியாளம் கால்வாய் திட்டத்துக்கு விவசாய நிலங்களை என்றைக்குமே நாங்கள் கொடுப்பதில்லை அப்படின்றதை அனைத்து விவசாயிகளும் லெட்டர் மூலம், அதாவது கடிதம் மூலம் சாராட்சியர் அவர்களுக்கும் மற்றும் துணை ஆட்சியர் அவர்களுக்கும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கடிதம் மூலம் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறோம். எனவே எந்த நிலைமையிலும் நாங்கள் விவசாய நிலங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க மாட்டோம். இதுவே எங்களுடைய கடைசி பதிலாக இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் எங்க விவசாயிகளை மீறி அந்த இடத்துல யாரும் உறவும் கூடாது, அந்த நிலங்களை அழுக்கவும் கூடாது. எனவே நாங்கள் வந்து இந்த நிலங்களை அரசாங்கத்திற்கு கொடுக்க தயாராக இல்லை. சூளகிரி வட்டம் ஆழியாளம் வலதுபுற கால்வாயிலிருந்து கால்வாய் வெட்டி தூள்செட்டி ஏரிக்கு நீர் கொண்டு செல்ல 2019 தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஆனால் இத்திட்டத்தினால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை. மாறாக இத்திட்டத்தினால் சுமார் 1000 விவசாயிகள் பாதிப்பிற்கு உள்ளாகின்றார்கள். மேலும் இத்திட்டத்தை கொண்டு சென்றால் அங்குள்ள சுமார் 20 ஏரிகளுக்கு நீர்வரத்து என்பது சுத்தமாக இல்லை. அதனால் இத்திட்டத்தை நாங்கள் கூறும் மாற்று வழியில் பீர்ஜே பள்ளி வழியாக கொண்டு சென்றால் சுமார் 20 ஏரிகளுக்கு நீர் ஆதாரம் கிடைக்கும். மேலும் சுமார் 5000 குடும்பங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும். இதனை தமிழக அரசு கருத்தில் கொண்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
இன்னைக்கு சாராட்சியர் அலுவலகத்துக்கு மனு கொடுத்தீங்களே, மனு கொடுத்ததுக்கான இது தொடர்பாக திரு சாராட்சியர் அவர்களிடம் மனு அளித்தோம். அவர்கள் நாங்கள் தங்களுடைய கோரிக்கையை மேலிடத்திற்கு தெரிவித்து நல்ல பதிலை தருவதாக கூறியுள்ளார்கள். என்னுடைய பெயர் ஜி முனிராஜ்.